சத்தியத்தின் பாதையில் டாக்டர் எஸ் ஆர் நவீன் பாலாஜி அவர்களின் ஹெர்போ கேர் இயற்கை மருத்துவமனை. உங்கள் கவனத்திற்கு உங்கள் நலனே எங்கள் அர்ப்பணிப்பு என்ற அடிப்படையில் நிறுவனர் மற்றும் தலைவர் வர்மா ஆசான் டாக்டர் எஸ் ஆர் நவீன் பாலாஜி அவர்களால் உருவாக்கப்பட்டதுதான் ஹெர்போ கேர் வர்மம் மற்றும் இயற்கை மருத்துவமனை. வர்மா ஆசான் டாக்டர் எஸ் ஆர் நவீன் பாலாஜி அவர்களின் தலைமையில் தமிழகம் முழுவதும் 36 மேற்பட்ட ஹெர்போ கேர் மருத்துவமனைகள் 135 மேற்பட்ட மருத்துவர்களை கொண்டு ISO தரச்சான்றிதழுடன் செயல்பட்டு வருகின்றது. ஹெர்போ கேர் மருத்துவமனையில் சிகிச்சை அளித்து வரும் மருத்துவர்கள் அனைவரும் மத்திய மாநில அரசுகளால் பதிவு பெற்ற BSMS, BHMS மற்றும் DAMS சான்றிதழ் பெற்றவர்கள் ஆவார்கள். இங்கு வழங்கப்படும் மருந்துகள் அனைத்தும் நேர்த்தியாகவும் எவ்வித ரசாயனமும் சேர்க்காமல் அனைவரும் ஆரோக்கியமான நல்வாழ்வு வாழ வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கில் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் எவ்வித சமரசமும் இல்லாமல் அரசு சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு அரசு அனுமதியுடன் தயாரிக்கப்பட்டு வழங்கப்படுகிறது என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். சித்தரிக்கப்பட்டவை அல்ல, அனைத்தும் 100% உண்மையே. சத்தியத்தின் பாதையில் டாக்டர் எஸ் ஆர் நவீன் பாலாஜி அவர்களின் ஹெர்போ கேர் இயற்கை மருத்துவமனை. என் பேரு ஹேமலதா. என்னோட ஊரு பெரியகுளம். எனக்கு வந்து மேஜர் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, உடம்புல எல்லா ஜாயின்ட்ஸ்லயும் வந்து கெட்ட நீர் எல்லாம் கோர்த்து ஃபுல்லா ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் மாதிரி ரொம்ப ஜாஸ்தியான லெவலில் போயிடுச்சு. ருமட்டாய்டு ஃபேக்டர் வந்து பிலோ 20 தான் இருக்கணும். ஆனால் நான் டாக்டருக்கு வரும்போது 154 இருந்தது, 10 times கிரேட்டர், அந்த அளவுக்கு இருந்தது. அக்டோபர் மந்த் ரொம்ப சிவியராக இருக்கும்போது தான் நான் இவங்களை வந்து பார்த்தேன். அதாவது எப்படின்னா, ஒரு 3 என்னை தூக்கிட்டு வரணும், 3 எல்லாமே ஒரு ஆள் பண்ணி விடுற மாதிரி தான் இருந்தது. இன்னைக்கு சூழ்நிலையில் வந்து எப்படி இருப்போம் அப்படிங்கிறதே எனக்கு தெரியாமல் தான் இருந்தது. பள்ளியில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். கை கால் எல்லாமே வந்து முடக்குவாதம் வந்து எல்லா ஜாயின்ட்ஸ்லேயும், 206 எலும்பில் இருக்கக்கூடிய எல்லா ஜாயின்ட்ஸ்லேயும் நீர் ஃபுல்லாக கெட்ட நீர் கோர்த்து இந்த கை இப்படி மடக்க முடியாது, தூக்க முடியாது. 3 தான் என்னை தூக்கணும், சாப்பாடு ஊட்டி விடுறதுலேருந்து சீவுறதுலேருந்து எல்லாமே 2 பண்ணணும். அந்த மாதிரி கண்டிஷனில் தான் ஃபஸ்ட்டு நானே வந்து சார்கிட்ட டெஸ்ட் எடுத்துகிட்டு போயிட்டேன். ஆகஸ்டில் வந்து டெஸ்ட் எடுத்துகிட்டு போயிட்டு வந்ததுக்கப்புறம் சரி கொஞ்சம் நான் அப்போ ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருந்தேன். அதெல்லாம் சாப்பிட்டா அதெல்லாம் மாத்திரை மாதிரி சாப்பிட்டு உடம்பு இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஊதிருச்சு. அதாவது 70 kgs இருந்தனாலும் 84 போயிட்டேன் ஒரே மந்தில். அந்த அளவுக்கு உடம்புல நீர் ஏறி போயிருந்துச்சு. எங்கள் அம்மா வந்து சார்கிட்ட ஈரோட்டில் வந்து ஒரு ஹார்ட்டில் நீர் கட்டி அப்படின்னு சொல்லி ட்ரீட்மெண்ட்டை அவர்கிட்ட பார்த்தாங்க. 2 தான் மருந்து வாங்கி சாப்பிட்டாங்க அவங்க. அதுக்கப்புறமா மருந்தை எடுத்துக்கிறது இல்லை. சார் இங்கே தேனி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கரூரில் தான் இருந்தேன் உடம்பு முடியாதப்ப. அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு வந்து இங்கே தேனியில், அப்போ வந்து என்னால் நடக்கவே முடியல. கார் டிரைவரு, அண்ணன், வீட்டுக்காரரு, அம்மானு எல்லா பேரும் சேர்ந்து தான் தூக்கிட்டு வந்து தான் உட்காந்து பார்த்தாங்க. அன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் எல்லாமே நான் இருப்பேனா அப்படிங்கிற அளவுக்கு பயந்து போயிட்டாங்க. அப்புறம் சார் வந்து ஈரோட்டில் ஒரு ஐபி ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே ஒரு 10 அட்மிட் ஆனால் போதுனாங்க. நானும் 10 வந்து மெடிக்கல் லீவ் போட்டுட்டு போய் அட்மிட் ஆகிட்டேன். எனக்கு இருந்த பெயினை காட்டிலும் அங்கே போனதுக்கப்புறமா இந்த வர்ம சிகிச்சை இதெல்லாம் பண்ணங்காட்டி தான் என்னுடைய கை கால் எல்லாமே பழைய நிலைமைக்கு வந்தது. 34 தான் ஆகுது.
எல்லாருமே வீட்டில் சொன்னாங்க 80 வயசில் வர வியாதிலாம் அந்த பிள்ளைக்கு 30 வயசில் வந்திருக்கு அப்படின்னு வீட்டில் ரொம்ப சங்கடப்பட்டாங்க. சார் தான் இந்த அளவுக்கு ஆக்கி நிற்க வச்சுருக்காங்க. அவருக்கு தான் நன்றி சொல்லணும். நான் உள்ளதுலேயே அங்கே சின்ன வயசு பொண்ணுன்னா நான் தான் ரொம்ப கேர் பண்ணி பார்த்துட்டாங்க. அதனால் என்ன பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, இறை நம்பிக்கை வேணும். எனக்கு வந்து அப்பா இல்லை, அந்த ஸ்தானத்தில் தான் சார் பார்க்குறேன். இந்த அளவுக்கு காப்பாற்றி விட்டுருக்காங்க. ஆனால் அவங்க சொல்கிற அந்த உணவு பழக்க வழக்கம் ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் நீங்கள் கண்டினியூஸாக ரெகுலராக எடுக்கணும், எடுத்தால் மட்டும்தான் இந்த ரிசல்ட் இருக்கும். முதல் 3 பேர் தூக்கிட்டு வந்தேன்னா இப்போ ஆட்டோவில் ஏறி நானே வந்துட்டேன், நானே பஸ்ஸில் ஏறிக்குவேன், இப்போ நல்லா ஊர் சுற்றுறேன். வீட்டுக்குள்ளேயே இருந்ததே எனக்கு அதுவே ஒரு மன ஸ்ட்ரெஸ் மாதிரி ஆயிடுச்சு. சரி, இனிமேலும் ஒவ்வொருத்தரை எதிர்பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ எல்லா பக்கமும் நானே தனியாக போகணுன்னு வாண்டடாகவே தனியாக போயிட்டுருக்கேன். மாடி ஏற கூட 2 பேர் கூட வருவாங்க. என் வீட்டுக்காரர் இன்றைக்கு கூட தனியாக அனுப்ப மாட்டேன்னு தான் சொன்னார். நான் தான் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ டிரைவர் மட்டும் கூட்டிகிட்டு பேசாமல் வந்துட்டேன். மாடி ஏறி நானே வந்துட்டேன், நானே எல்லாம் போவேன். அந்தளவுக்கு சார் என்னை ரெடி பண்ணி விட்டுருக்காங்க, அவருக்கு தான் என்னுடைய நன்றி. அதனால் நீங்கள் வந்தவங்க எல்லாமே தைரியமாக மனக்குழப்பம் இல்லாமல் மருந்து சாப்பிடும்போது கொஞ்சம் சார் சொன்ன மாதிரி பொறுமையாக தான் இருக்கணும். முத இருந்ததை காட்டிலும் முகமாக இருக்காது. இப்போ வந்து நான் நல்லா செழுமையாக இருக்கேன். முகத்தை பார்த்தாலே அந்த வித்தியாசம் தெரியுதுன்னு பழசில் பார்த்தவங்க எல்லாத்துக்கும் தெரியும். பாடி பேலன்ஸ் பண்ண விட்டு நான் சொல்லிட்டு போனேன், பாப்பா தங்களுடைய நடப்பை கொஞ்சம் பொறுமையாக இருப்பா, நல்லா வந்து ஒரு 6 மாதம் நடக்க ஆரம்பிச்சிருப்பா, கொஞ்சம் பொறுமையாக இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளவு தெரியும் வெளியே வந்து சொல்லிட்டு போனேன். எனக்கு ஹோப்பே இல்லை. அங்கே போய் பார்த்ததே சரி வீட்டில் எல்லாரும் ரொம்ப சங்கடப்படுறாங்களேன்னு போய் தான் பார்த்தது. எனக்கு ஊசினாலே பயம், ஹாஸ்பிட்டல் பக்கமே போக மாட்டேன். இந்த மாதிரி கண்டிஷனில் பொழுதன்னைக்கு போய் ஸ்கேன் பண்ணணும், பொழுதன்னைக்கு பிளட் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கே பயந்துட்டு ரொம்ப நாள் நான் போகல. அப்புறம் பேரண்ட்ஸ் கம்பல்ஷனில் தான் போனது. உடம்பு வந்து இன்னும் கொஞ்சம் கனத்து யூரினரி ப்ராப்ளம் ஆயிடுச்சு, யூரினே போகாத அளவு ஆயிடுச்சு. அப்போ தான் தெரிஞ்சிச்சு உடம்புல அப்போ எவ்வளோ தேக்கி நம்ம வச்சுருக்கோம் கெட்டதா அப்படின்னு தெரிஞ்சுது. அதுக்கப்புறமா போனதுக்கப்புறம் 81 இருந்தேன், இப்போ வரைக்கும் 68 அப்படியே மெயின்டைன் ஆகி போயிட்டே இருக்கு. அது கரெக்டாக அந்த டயட்டும் ஃபாலோ பண்ணோம். இப்போ இந்த 1 மாதமாக எல்லாமே நான் நல்லா சாப்பிட்றேன். சார் சொன்ன மாதிரி நான்வெஜ்ஜே அவ்வளோவா முதல் கொஞ்சம் எடுத்துக்காமல் இருந்தேன், இந்த பச்சை மருந்தெல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் சாப்பிட்றதுனால. ஆனால் எல்லாருமே சொன்னாங்க ஒரே அடியாக நான்வெஜ்ஜெல்லாம் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா கைகாலெலாம் கொஞ்சம் ஸ்டேமர் ஆகும் அப்படின்னு சொன்னனால இப்போ எல்லாமே சாப்பிட்டுக்கிறேன். ஆனாலும் வெயிட் ஏறலை. கடவுளுக்கு நன்றி சொல்லுப்பா. இறை வாழ்க்கையில் ரொம்ப பற்றியிருந்து அவங்க ஒரு இறைவன் மாதிரி வந்து காப்பாற்றிருக்காங்க. அந்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் எனக்கு. எங்கள் குடும்பத்துக்கு என்னை மீட்டு கொடுத்தது சார் தான்.
என் பேர் வெங்கடேசன். எனக்கு வந்து ஒரு 6-7 வருஷமாக இந்த ப்ராப்ளம் இருக்குது. குளிர்காலத்தில் மட்டும் ஒரு 10-15 நாள் இந்த மாதிரி தோல் நிறைய உரியும். 10 வருஷம் தோல் நிறைய உரியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மருந்து சாப்பிட்டுருந்தேன், இதுதான் சாப்பிட்டுருந்தேன். இப்போ வந்து இந்த வருஷம் ரொம்ப அதிகமாக உரியதுனால கை கால் மூட்டை அதான் உரியதுனால நடக்க முடியாமல் போகுது. ஒன்றும் சிரமப்பட்டு நடக்கிறேன். அதனால தான் இப்போ சார்ட்டு வந்துக்கிறேன். சொரியாசிஸ் தான் சொன்னாங்க, குளிர்காலத்தில் வந்துடும் மறுபடியும். எப்படி இருக்கு இப்போ? இப்போ கொஞ்சம் எவ்வளோ என் பெயர் வெங்கடேசன். சத்வாச்சாரி, வேலூர் சத்வாச்சாரிலேருந்து வரேன். சொரியாசிஸ் சுமார் ஒரு 6-7 வருஷமாக இது இருக்குது. இந்த வருஷம் ஜாஸ்தியாக இருந்ததுனால வந்தோம். இப்போ ட்ரீட்மெண்ட் 1 மாதமாக ஒரு மருந்து சாப்பிட்டுக்கிறேன், குறைஞ்சிருக்குதுங்க. இப்போ வந்து தோல் கொட்டுறது குறைஞ்சிருக்குது. கொஞ்சம் நடக்க முடியுது, இப்படி நடக்க முடியுது, இப்படி நடக்க முடியுது. டாக்டர் சாருக்கு நன்றி.
பேர் காயத்ரி தேவி, ஏஜ் 40, மேடவாக்கத்துலேருந்து வரேன். எனக்கு பாஸ்ட் 1 இயராக முட்டியில் ப்ராப்ளம்னு வீங்கி வலி எடுத்துகிட்டு இருந்துச்சு. 1 இயராக நான் ரொம்ப சஃபர் ஆகி நிறைய டாக்டர்கிட்டலாம் போனேன். ஸ்கேன் எடுத்தாங்க, எக்ஸ்ரே எடுத்தாங்க. டிஸ்க்கு உள்ளே வந்து லிக்மெண்ட் டயர் ஆகிடுச்சுன்னா சொன்னாங்க. ஸோ இதுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும், நிறைய செலவாகும், எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ஃபைனலாக, ஆக்சுவலி இது 4 இயர்ஸாக நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். சாரோடைய ஆடெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதில் இம்ப்ரெஸ் ஆகித்தான் நான் வந்தேன். ஒரு தடவை ஃபைனலாக நம்ம சார்கிட்ட வந்துடுவோம் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படின்னு ஒரு ஃபைனல் டச்சுக்காக தான் வந்தேன். வந்து ஃபர்ஸ்ட் டே நான் வரும்போது எப்படி நடந்தேன்னு இங்கே எல்லாருமே பார்த்தாங்க. ரொம்ப நொண்டி நொண்டி நடந்தேன். என்னால் கால் வந்து பின்னாடி போனால் உயிரே போகிற மாதிரி வலிக்கும், கீழே உட்காந்தா எழுந்துக்க முடியாது, அவ்வளோ பெயினில் இருந்தேன். இப்போ வந்து சாரை பார்த்த பிறகு சார் வந்து சின்ன பர்மா மாதிரி ஏதோ பண்ணாங்க. அந்த ட்ரீட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸில் எனக்கு கொஞ்சம் நல்லாவே ஃபீல் பண்ணுறேன். அந்த பெயின்லேருந்து ரிலீஃப் ஆகி அந்த லாக் ஆன மாதிரி இருந்த ஒரு ஃபீல் எனக்கு இல்லை. இப்போது நடக்கவே முடியாமல் நொண்டி நடந்துட்டு இருந்தேன், இப்போது நடக்க முடியுது. இப்போ கீழே உட்கார முடியாமல் யாராவது தூக்கி விட்டால் தான் நான் எழுந்துக்க முடியும். இப்போ நானே உட்காந்து நானே எழுந்துக்கிட்டேன். எதிர்பார்க்கல இவ்வளோ சீக்கிரமாக எனக்கு சின்னதாக வாச்சும் இப்போ ஒரு ரெமெடி இமீடியட்டாக கிடச்சிதுன்னு நான் எதிர்பார்க்கல. ட்ரீட்மெண்ட்காக வெயிட் பண்ணாமல் இமீடியட்டாக வந்த உடனே அந்த பெயினுக்கு அவர் சோர்ஸ் கொடுத்தாரு. ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் சாருக்கு. இனிமேல் தான் நான் ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் நினைக்கும்போது இன்னும் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அப்போ ட்ரீட்மெண்ட் இன்னும் எவ்வளோ பக்கவாக இருக்கும்ன்றது எனக்கு ஹோப்பு நல்லாவே வந்துருச்சு. ஸோ இந்த நன்றியை நான் சொல்லிக்கணும்னு நான் விரும்புகிறேன். எவ்வளோ முடியுது? கீழே உட்காருங்க. சரி, அவ்வளோதான். இந்த கை நல்லா வாங்க, எந்திரிங்க. இருந்து வரோம். என் பேர் சுமதி, 47 வயசாகுது. சோல்டர் வலிக்குது, அதால் நெஞ்சு வலியும் வருது, இடுப்பும் வலிக்குது. ஒரு 3 மாதமாக தான். இல்லை இல்லை, இன்னும் எங்கேயும் பார்க்கல. இந்த உள்ள தான் தூக்க முடியுது. படுத்தாக்கா கை அப்படியே மறுத்து போன மாதிரி ஆயிடுது. பொறுமையாக ஆடணும். வலிக்கு வேறு கம்மியாக இருக்கா? தூக்குங்க போ. தூக்கு போ. சரியாச்சா? செத்து போயிருப்பேன். சரி, நான் உங்களுக்கு இலவசமாக போடுத்துறேன். சரி, இலவசமாக போடுத்துறேன். உங்களுக்கு ஹார்ட்டு வீக்காக இருக்குது, இதயம் வீக்காக இருக்குது, அதனால தான் தூக்க முடியல. இப்போ சரி பண்ணிட்டேன், மருந்து தர சொல்கிறேன், இன்னும் சூப்பராக ஆயிருவீங்க. சரியா? என்ன? ஆமாங்க, ஒன்றும் இல்லை, அம்மா நல்லா ஆயிடுவாங்க. என்ன தெரிமானம் இல்லை, உடம்பு ஃபுல்லாக வலி இருக்கு, எல்லாமே சரியா இருக்கு. என்ன மறுபடி தூக்குங்க, தூக்குங்க, தூக்குங்க. ரைட், சூப்பர், போயிட்டோம். சத்தியத்தின் பாதையில் டாக்டர் எஸ்ஆர் நவீன் பாலாஜி அவர்களின் ஹோபோ கேர் இயற்கை மருத்துவமனை. உங்கள் வாழ்க்கையை மாற்றியமைக்க, உங்கள் கனவு நிறைவேற ஓர் அரிய வாய்ப்பு.
உலகின் தலை சிறந்த நம்பர் ஒன் இயற்கை மருத்துவமனையான டாக்டர் நவீன் பாலாஜி அவர்களின் ஹெர்போ கேர் இயற்கை மருத்துவமனையில் இணைந்து பணியாற்ற முகவர்கள் தேவை. வருடம் 10 லட்சத்திலிருந்து 10 கோடி ரூபாய் வரை உத்தரவாதமாக சம்பாதிக்கும் அரிய வாய்ப்பு. உங்கள் மாவட்டத்திலேயே உங்களுக்கான உண்மையான வியாபாரம். வேறு எங்கும் குணப்படுத்த முடியாத நாட்பட்ட வியாதிகளை சித்தர்களின் வழியில் இயற்கை முறையில் சுகப்படுத்தும் உன்னதமான கலை. இறை மருத்துவம், ஹோமியோபதி மருத்துவம், சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம் மற்றும் இயற்கை மருத்துவ முறைகள். தீராத கொடிய நோய்களை குணப்படுத்தி நாமும் மகிழ்ந்து அனைவரையும் மகிழ்விப்போம். அரசு பதிவு பெற்ற மருத்துவர்கள், மருந்துகள் மற்றும் விளம்பரங்கள் அனைத்தும் ஹெர்போ கேர் நிறுவனம் ஏற்றுக்கொள்ளும். உங்கள் இடத்தில் நாங்கள் எதிர்பார்ப்பது இறை பக்தி, நேர்மை, உண்மை, உழைப்பு, பொறுமை மற்றும் சிறு முதலீடு மட்டுமே. முந்துபவர்களுக்கே முன்னுரிமை. தொடர்புக்கு 8508510000. சத்தியத்தின் பாதையில் டாக்டர் எஸ் ஆர் நவீன் பாலாஜி அவர்களின் ஹெர்போ கேர் இயற்கை மருத்துவமனை. உங்கள் கவனத்திற்கு உங்கள் நலனே எங்கள் அர்ப்பணிப்பு என்ற அடிப்படையில் நிறுவனர் மற்றும் தலைவர் வர்மா ஆசான் டாக்டர் எஸ் ஆர் நவீன் பாலாஜி அவர்களால் உருவாக்கப்பட்டதுதான் ஹெர்போ கேர் வர்மம் மற்றும் இயற்கை மருத்துவமனை. வர்மா ஆசான் டாக்டர் எஸ் ஆர் நவீன் பாலாஜி அவர்களின் தலைமையில் தமிழகம் முழுவதும் 36க்கும் மேற்பட்ட ஹெர்போ கேர் மருத்துவமனைகள், 135க்கும் மேற்பட்ட மருத்துவர்களை கொண்டு ISO தரச்சான்றிதழுடன் செயல்பட்டு வருகின்றது. ஹெர்போ கேர் மருத்துவமனையில் சிகிச்சை அளித்து வரும் மருத்துவர்கள் அனைவரும் மத்திய மாநில அரசுகளால் பதிவு பெற்ற BSMS, BHMS மற்றும் BAMS சான்றிதழ் பெற்றவர்கள் ஆவார்கள். இங்கு வழங்கப்படும் மருந்துகள் அனைத்தும் நேர்த்தியாகவும் எவ்வித ரசாயனமும் சேர்க்காமல் அனைவரும் ஆரோக்கியமான நல்வாழ்வு வாழ வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கில் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் எவ்வித சமரசமும் இல்லாமல் அரசு சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு அரசு அனுமதியுடன் தயாரிக்கப்பட்டு வழங்கப்படுகிறது என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். சித்தரிக்கப்பட்டவை அல்ல, அனைத்தும் 100% உண்மையே. சத்தியத்தின் பாதையில் டாக்டர் எஸ் ஆர் நவீன் பாலாஜி அவர்களின் ஹெர்போ கேர் இயற்கை மருத்துவமனை. இந்த பாத் ஆஃப் ட்ரூத். எனக்கு என்ன வைத்தியர் மாதிரி தெரியல, அவரு சித்தர். Modern Age Spiritual Guru People's Doctor is the magnet of universal energy. ஒரே சிகிச்சை ஒட்டுமொத்த தீர்வு. His divine aura helped millions to overcome karma. na kolandhangalai paisa vaangradilla kolandhengiradhu deivathu sambandham paakkaranga. kadavulukku seiyukuri seva endra panandhukanga. spreading the heritage of tamil medicine across the globe. Every day, thousands of patients await his sacred touch. Guiding light for inner peace and self-awakening. For life, transforming divine experience. நமது தமிழை புரிந்து கொள்ளுங்கள், தமிழ் மருத்துவத்தை புரிந்து கொள்ளுங்கள், பாரம்பரியத்தை உணர்ந்து கொள்ளுங்கள், நமது வாழ்க்கையை மேம்படும். இந்த பாசிட்டிவ் அட்டிட்யூட் இதுதான் நம்மளை நினைவுபடுத்தும். ஃபவுண்டர் அண்ட் சேர்மன் சார்
Dr. S.R. Naveen Balaji's Herbo Care Hospital Private Limited. மனித நேயத்தின் சாட்சியை நாம் பார்க்கிறோம். அன்றைக்கு கர்ணனின் கொடை காட்சியை பார்த்தோம், இன்று மனித நேயத்தின் சாட்சியை பார்க்கிறோம். சித்தர்கள் சொன்ன சூத்திரத்தை, புத்தர் சொன்ன சூத்திரத்தை அறிந்து அதை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருப்பவர் தான் ஐயா நவீன் பாலாஜி அவர்கள். பிணி நீக்கும் பணி செய்து கொண்டிருக்கின்ற டாக்டர் நவீன் பாலாஜி அவர்கள் பல ஆண்டுகளாக மிக நல்ல சேவை மருத்துவத்துறையிலே செய்து கொண்டு வருகிறார்கள். சகோதரர் பாலாஜி அவர்களுக்கு இந்த அளவுக்கு உயர்வு வருகிறது என்றால், எத்தனையோ மருத்துவர்கள் இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு மருத்துவர் மக்களால் மதிக்கப்படக்கூடிய மாண்புமிக்க மருத்துவராக இருக்கிறாரே, இவருடைய புகழ் தொடர வேண்டும். மருத்துவத்திற்கு மதம் கிடையாது. டாக்டர் எஸ் ஆர் நவீன் பாலாஜி அவர்கள் அவருடைய மருத்துவ சேவையின் மூலமாக ஏராளமான பேர் குணமடைந்திருக்கிறார்கள். இந்த ஒற்றுமையை ஏற்படுத்துவது ஆன்மீகத்தால் மட்டுமல்ல மருத்துவத்தாலும் சாத்தியம் என்பதை நவீன் பாலாஜி அவர்கள் இங்கே நிரூபித்திருக்கிறார். டாக்டர் நவீன் பாலாஜி அவர்கள் நம்முடைய மருத்துவ உலகிலே ஜாம்பவானாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமத்துவ நாயகன். அவருடைய சேவை தொடர வேண்டும். சர்வீஸ் டு ஹியூமனிட்டி இஸ் சர்வீஸ் டு காட். இந்த மாமனிதரை வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். From bottom of heart, I bless, congratulate our beloved great man, Dr. Naveen Balaji. அவர் ஒரு மருத்துவராக மக்கள் மனங்களை புரிந்தவராக அவருடைய இந்த செயல்பாடுகள் போற்றுதலுக்குரியது. தமிழகத்திலே இருக்கிற இளைஞருடைய சிந்தனையை மடை மாற்றி ஒரு நல்ல திசையை நோக்கி நகர்த்துகின்ற டாக்டர் அவர்களை மனமார பாராட்டி வணக்க வாழ்த்து. நவீன் பாலாஜி அவர்கள் இன்றைக்கு அனைத்து தரப்பினராலும் பாராட்டப்படக்கூடியவராக போற்றப்படக்கூடியவராக மிளிர்ந்து வருகிறார். மகிழ்வித்து மகிழ் தன்னுடைய ஸ்லோகன், தன்னுடைய தொழிலுக்கான, தன்னுடைய வாழ்க்கைக்கான, தன்னுடைய மருத்துவ நடைமுறைக்கான, தன்னுடைய நிறுவனத்திற்கான ஒற்றை முழக்கம் நாம் அனைவரையும் மகிழ வைத்து அவர் மகிழ்கிறார். அதுதான் அவருக்கு மகிழ்ச்சி. ஒரே ஒற்றை சொல்லில ஐயா அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களுக்கு எந்த விதமான இடையூறுகள் இருந்தாலும் தடுத்து நிறுத்துகிற சக்தி ஐயாவுக்கு உண்டு. உங்களுக்காக துணை நிற்கிற, அதாவது ஐயாவுடைய சகோதரனாக இருக்கின்ற நவீன் பாலாஜி அவர்களுக்கு துணை நிற்கிற இன்றைக்கு மத்திய அமைச்சர் இந்த இடத்திலே வாக்கு தருகிறார்கள். எந்த நேரத்திலையும் பாராளுமன்றத்திலே உங்களுக்காக மருத்துவத்திற்காக மருத்துவத்துடைய வளர்ச்சிக்காக ஐயா பேசுவார்கள்.